கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தவர்களே அதனை மீட்பது குறித்து தற்போது பேசி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைமையில் மத்திய அரசு இல்லை எனவும் குறிப்பிட்டார். கச்சத்தீவு தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் யார் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் எல்லாம் அமைதியாக இருந்துட்டு தூக்கி கொடுத்தாங்க. அப்போ யாருமே ஒன்றுமே பேசலை. இதுதான் இப்போதைய நிலைமை. இல்லைங்க, இது ஒரு வெளிநாட்டு, ஏற்கனவே அது வந்து தாரை வார்த்தை கொடுத்து ஒரு வெளிநாட்டுக்கிட்ட இருக்குது. அதுக்கான இது வந்து இப்போதைக்கு டிஸ்கஷன் பண்ணுற அளவில் இல்லை அது. ஸோ இதுக்கான பதில் சொல்கிற ஆளும் நான் கிடையாது. இதுக்கான சம்மந்தப்பட்ட துறை தான் பதில் சொல்லணும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பூப்பல்லக்கில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை 4 மணியளவில் நீல நிற பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமணிந்த பெருமாள் பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். பின்னர் அவர் வைகை ஆற்றில் இறங்கிய போது கூடியிருந்த பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என பரவசத்துடன் கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து மண்டகப்படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அனைவரும் வழிபட்டனர். திருவாரூர் தெற்கு ரதவீதியின் பெயரை டாக்டர் கலைஞர் சாலை என்ற பெயரில் மாற்றுவதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தெற்கு ரதவீதியின் பெயரை டாக்டர் கலைஞர் சாலை என பெயர் மாற்றம் செய்ய திருவாரூர் நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இறை நம்பிக்கையற்ற மனிதர் பெயரை எதற்காக தேர் உலாவரும் தெருவுக்கு வைக்க வேண்டும் என விமர்சித்துள்ளார். தொன்மையான தமிழர் மரபுகளையும் மென்மையான தமிழ் இலக்கிய மரபுகளையும் சிதைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தெற்கு ரத வீதியின் பெயரை மாற்றாது மரபு வழியில் அதே பெயர் தொடர்ந்து இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். போலி சான்றிதழ் மூலம் தமிழர்களது வேலைவாய்ப்புகளை பறித்து மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணியிடங்களில் போலி சான்றிதழ் கொடுத்து 300க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர் வேலைக்கு சேர்ந்திருப்பது கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். முறைகேடான வழிகளில் தமிழர்களது வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பறித்து வரும் வட மாநிலத்தவர்களின் மேலாதிக்கத்தை தடுக்க அரசுகள் தவறிவிட்டன எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 2 வாரங்களில் ரம்ஜான் பண்டிகை வருவதையொட்டி கோவை மாவட்டம் அன்னூர் ஆட்டுச்சந்தையில் ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் அன்னூர் சந்தையில் இன்று அதிகாலை 5 மணி முதலே ஆடு விற்பனை களைகட்டியது. குறைந்தபட்சம் 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 20000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரள மாநிலங்களிலிருந்தும் ஆடுகளை வாங்க ஏராளமான வியாபாரிகள் வந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சிங்கிபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள திருமலை நகர் பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. அந்த பகுதியில் இரவு நேரத்தில் தொடர்ந்து 2 மணி நேரமாக கனமழை பெய்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தண்ணீர் வெளியேறும் வகையில் கட்டமைப்புகளை செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காததால்தான் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாக மக்கள் குற்றம் சாட்டி நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் பாஜகவினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை தடை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக அண்ணாமலை பேசும் ஆடியோவில் இந்த செய்தி உண்மையா என்பது தெரியவில்லை என்றும், ஆனால் அப்படி தடை செய்யப்பட்டால் அடுத்த 3 மாதங்களுக்கு பாஜக மற்றும் இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக கூட்டம் நடத்தி கட்சியினருக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எங்க மாவட்டத்தில் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நடக்காது, அவங்களாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ரேண்டமா ஒரு மூணு நாலு கில்லிங் பண்ணி அவங்களுடைய பிரசன்ஸை காட்ட முயற்சிப்பாங்க. இந்தியாவுக்குள்ள ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த மத்திய அரசு பேன் பண்ணனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாருமே எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காம அடுத்த ஒரு குறிப்பாக ஒரு மூன்று மாத காலம் ஒரு 90 நாட்கள் உங்களுடைய பயணம் தனியாக செல்லும் பொழுது யாரும் தனியாக செல்லக்கூடாது. குறிப்பாக எந்த பாதுகாப்பும் இல்லாத நம்முடைய தொண்டன் அவரை கவனத்துல கொண்டு அதுல யாராச்சும் இந்துத்துவ ஃபேஸாக இருக்கக்கூடிய தொண்டனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரா லிஸ்ட் எடுத்து அவர்கள் நம்ம ஆபீஸு கூப்பிட்டு பேசி முன்னாடி நீங்க சொல்லணும். இது வந்து முக்கியமா இதை உதாசீனப்படுத்தாம நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க மாவட்டத்துல இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க போடுங்க. நாம் இது முழுவதும் முன்னெச்சரிக்கையாக மட்டும்தான் செய்கின்றோம். நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச் சேனல் நம்பர் 795லயும் டாடா பிளேல சேனல் நம்பர் 1569லயும் டிடிஹெச் சர்வீசஸ்ல டிஷ் டிவி வீடியோகான்ல சேனல் நம்பர் 2981லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.